வணக்கம் நேயர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பசுவினை கோமாதாவாக நாம் வணங்கி வருகிறோம். பசுவின் உடலில் தெய்வங்களும் தேவ தேவதைகளும் வாசம் செய்வதாக தர்மசாஸ்திரம் கூறுகிறது. பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவனும் இருப்பதாக சொல்கிறது வேதம். பசுவின் பாதம் பட்ட இடம் பரிசுத்தமாகும் என்பதால் தான் புதுமனை புகுவிழாவில் பசுவும் கன்றுக்குட்டியும் முதலில் அழைத்து செல்லப்படுகிறது. இதனால் புதுமனையில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கி தூய்மை உண்டாகும் என்பது ஐதீகம். பசுவை வெறும் கால்நடையாக பார்ப்பதை விடுத்து அதனுள் ஒட்டுமொத்த தெய்வங்களும் தேவ தேவதைகளும் அடங்கியிருப்பதை உணர வேண்டும். பசுமாடு புது வீட்டில் அழைத்து செல்வதால் மகிழ்ச்சி வரமாக அமையக்கூடும்.